நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக ஒரு நுணுக்கமாக பேசக்கூடிய தலைப்பான கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பதற்கான ஒரு விளக்கத்திற்குரிய ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஆதிபத்திய தோஷங்கள் என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய பாதகாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் என்பவை இன்றைய சூழ்நிலையில் வந்து மிக அதிகமாக எல்லாரிலையும் பயமுறுத்தப்படுகின்ற ஒரு தோஷமாக சொல்லப்படுகின்ற நிலையில் அடிக்கடி நம்முடைய கட்டுரைகள்லையும் வீடியோக்கள்லையும் இந்த பாதகாதிபத்தியம் கேந்திர ஆதிபத்தியம் என்பவை எப்பொழுதோ ஒரு முறை லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அடிக்கடி நம்ம வந்து இந்த பாதகாதிபத்தியத்திற்கு உதாரணமாக மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை சொல்லுகிறோம். அதாவது 7வது இடத்தில் அவருக்கு பாதகஸ்தானத்தில் இருந்த குரு மிகுந்த அமைப்பில் அவருக்கு குடும்ப பாதகத்தையும் குடும்பம் அமையாத பாதகத்தையும் கேந்திர மாரக பாதக ஆதிபத்திய அமைப்புகளை அவருடைய தசையில் செய்தது அப்படிங்கிறது எல்லோருமே வந்து அடிக்கடி விவாதிக்க சொல்லப்படக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுடன் சொல்லப்படக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. இந்த கேந்திராதிபத்தியம் அப்படிங்கிறதையும் அடிக்கடி பயப்படுறீங்க அப்படின்றத நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கிறேன். கேந்திராதிபத்திய தோஷம் என்பதை எடுத்துக்கட்டாலும் சொல்லிடுறீங்க. சில தவறான கருத்துக்கள் இங்கே நிலவி வருகின்றன. அதாவது கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது ஒரு கேந்திர அதிபதியான கிரகம் மறு கேந்திரம் ஏறினால் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்களில் சொல்லப்படுது. நிச்சயமாக அப்படி இல்லை. அதாவது உதாரணமாக குரு பகவான் தனுசு மீனலக்கணம் தனுசு லக்க மீன லக்கணத்திற்கு அதிபதினு வச்சுக்குவோம். மீன லக்கணத்திற்கு அவர் 1/10 வருவார். அப்போ 1/10 அதிபதியாக அவர் வரும் பொழுது 4ஆம் இடத்தில் ஆட்சியற்ற நிலையில 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்தால் கூட ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு தவறான கருத்து தற்போது நம்ம இதில் நிலவி வருகிறது பாரம்பரிய ஜோதிடத்தில். பொதுவாகவே பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய குப்பைகளாக சில நூல்கள் இருக்கின்ற நிலையில் குப்பைகளாக இருக்கக்கூடிய சில அமைப்புகளை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்புள்ள ஜோதிடனாக இங்கே நான் இருக்கிற நிலைமையில சில விஷயங்களை வந்து மறுத்து சொல்லி வருகிறேன். இந்த ஒரு கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியான கிரகம் மறு கேந்திரமா ஏறினால் அது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் என்பது மிகப்பெரிய தவறான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சுபர்கள் கேந்திரங்களில் இருக்கும்போது திரிகோணத்தை விட குறைவான பலனை செய்வார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் தான் அவங்க வருவாங்க. ஜோதிடம் வந்து அப்டேட் பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கலை. அதே மாதிரி இங்கே எந்த விதத்திலும் அனுபவம் இல்லாத எந்த விதத்திலும் ஆய்வு மனப்பான்மை இல்லாத நிறைய ஜோதிடர்கள் தங்களுடைய பெயரும் ஜோதிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையின் அடிப்படையில் சில தவறான கருத்துக்களை சொல்லியிருப்பது நிறைய இடங்களில் ஒரு ஞானம் உள்ளவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஜோதிடக்கலை வந்து அன்னப்பறவை போல ஒரு ஜோதிடன் அன்னத்தை போல இருக்க வேண்டும். நீரையும் பாலையும் கலந்து வச்சா கூட நீரை ஒதுக்கிவிட்டு பாலை அருந்தக்கூடிய அன்னப்பறவை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போன்ற ஒரு அமைப்புகளில் தான் ஜோதிடத்தை வந்து இன்றைக்கு ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. அதில் ஒரு கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபத்திய தோஷமும் ஒன்று. பாதகாதிபதி மிகப்பெரிய பாதகத்தை அதாவது பாதகம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு சில நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் எந்த ஒரு வார்த்தையையும் எழுத்தையும் கூடுதல் குறைவாக அவர்கள் சொல்லவில்லை. பாதகம் என்றாலே ஒரு பதை பதைக்க செய்கின்ற ஒரு விஷயம். அதாவது அப்படியா ஒரு கொலை என்பது பாதகமில்லை, ஒரு கற்பழிப்பு என்பது பாதகமில்லை, ஒரு திருட்டு என்பது பாதகமில்லை, ஒரு இம்சை ஒரு மிகப்பெரிய சித்திரவதை என்பது பாதகமில்லை. ஆனால் ஒருவர் கொலையாகி கற்பழிப்புக்கும் உட்பட்டு திருட்டுக்கும் உட்பட்டு சித்திரவதைக்கும் உட்பட்டு இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளும் சேரும் பொழுது அங்கே பாதகம் என்கின்ற வார்த்தை சரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு தவறுக்கும் மனதை பதைபதைக்க செய்யக்கூடிய ஒரு தவறுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அந்த அமைப்பில் தான் கொலை செய்வது என்பது குற்றம், ஆனால் கொலையும் செய்து கற்பழிப்பையும் செய்து திருட்டையும் செய்து கொடூரமான சித்திரவதைகளையும் செய்யும்போது அங்கே அது பாதகமாக உருவெடுக்கிறது. இது போன்ற அமைப்புகளில் தான் மிகச்சில துல்லியமான மிகச்சில அமைப்புகளில் தான் பாதகாதிபதி அதாவது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி கிரகம்
தன்னுடைய குரு தசையில அந்த தசையில பாதகஸ்தானத்தில் அமர்ந்து மிகப்பெரிய அந்தஸ்தினை கொடுத்து அவருக்கு அங்கே அந்த அந்தஸ்தினை அனுபவிக்க இயலாத அளவிற்கு ஆயுளை பங்கம் செய்து பாதகத்தை கொடுத்ததை போல எப்போதோ அரிதான நிலைகள்ல தான் இந்த பாதக அதிபதி ஆதிபத்திய அமைப்பும் கேந்திர அதிபதி கேந்திராதிபத்திய அமைப்பும் செயல்படுகிறன்றதான் உண்மை. பொதுவாகவே கேந்திராதிபத்தியம் அப்படிங்கிற அமைப்பு இரண்டு முக்கிய கிரகங்களுக்கு தான், பாதகாதிபத்தியம் என்கின்ற அமைப்பும் இரண்டு முக்கிய கிரகங்களுக்கு தான். சுபர்களுக்கு மட்டுமே கேந்திர பாதக அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட, இரண்டு கேந்திரங்களுக்கு ஒரே நேரத்தில் அதிபதியாகக்கூடிய தன்மை குருவுக்கும் புதனுக்கும் மட்டுமே உண்டு. எந்த நிலையிலும் ஒரு கேந்திரத்திற்கு மட்டுமே சுக்கிரன் அதிபதியாவார். ஒரு ஆதிபத்திய அமைப்பை உள்ள சந்திரனுக்கு பாதக கேந்திர அமைப்புகள் இல்லவே இல்லைன்னு கிட்டத்தட்ட சொல்லிடலாம், ஒரு 25% 20% கூட தான். ஆகவே கேந்திராதிபத்திய தோஷத்திலும் பாதகாதிபத்திய தோஷத்திலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டா கூட 50% கேந்திராதிபத்திய தோஷத்தை தான் சுக்கிரன் தருவார் அப்படிங்கிறதான் மூல நூல்கள். ஆகவே கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது மிக அரிதிலும் அரிதான ஒன்றாக எப்போதோ ஒரு முறை எவருக்கோ ஒரு முறை லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு உதாரணமாக இப்போ ஒரு ஜாதகம் வருகிறது. நேற்று பார்த்த ஒரு ஜாதகம், அந்த ஜாதகருடைய கேள்வியே வந்து எனக்கு ஏன் படிப்பு வரலை அப்படிங்கிறது தான் ஜாதகருடைய கேள்வியே. சரி, இங்கே ஜாதகம் திரையில் வந்திருக்கிறது. ஜாதகர் 11/9/1995 அதிகாலை 12:50 திருச்சியில் பிறந்திருக்கிறார். ஆண், ஜாதகர் ஒரு ஆண். 11/9/1995 நள்ளிரவு 12:50 திருச்சியில் பிறந்திருக்கிறார். மிதுன லக்னம், 3 சூரியன் சுக்கிரன், 4 புதன் உச்சம், 5 செவ்வாய் ராகு, 6 குரு, 9 சனி, 10 சந்திரன், 11 கேது. இது ஜாதக அமைப்பு. பிறக்கும் பொழுது ஜாதகருக்கு சனி தசையில் 2 வருடம் 11 மாதம் 7 நாட்கள் 2 வருடம் 11 மாதம் 7 நாட்கள். அப்படியே அம்சகட்டத்திற்கு வருவோம். நவாம்ச நிலை, நவாம்சத்தில் தனுசு லக்னம், நவாம்சத்தில் எண்கள் இல்லை, ஆட்சி உச்சம் போன்ற எவையும் இல்லை, சுப பாப வர்க்கம் மட்டுமே நவாம்சத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். நவாம்சத்தில் தனுசு லக்னம், தனுசிலேயே சுக்கிரனும் செவ்வாயும், ரிஷபத்தில் கேது, சனி மிதுனத்தில், புதன் சந்திரனின் வீடான கடகத்தில், சூரியன் சந்திரன் குரு ராகு செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் இருக்கிறது. சரி, இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் 4 வீட்டில் உச்சமாகி மிக அற்புதமான 20 டிகிரியில் லக்னம், 20 டிகிரி லக்னம், 8 டிகிரி முனையில் அமைந்திருக்க லக்ன முனை திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஜாதகருடைய லக்ன முனை அமைந்திருக்க லக்னத்தின் நட்சத்திர நாதன் ராகு பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரனின் வீட்டில் இருந்தால் கூட அவர் இந்த லக்னத்திற்கு ஆகாதவரான செவ்வாயோடு இணைந்து பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதி பூரண உச்சம் என்கின்ற நிலையில் 20 டிகிரியில் லக்னாதிபதி 4 இடத்தில் தனித்து வலுவாக கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். சரி, இங்கே நான் அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு விதி, பாதகாதிபதியும் கேந்திராதிபதியும் அதிக சுபத்துவத்தை அடையக்கூடாது என்பதை மிக தெளிவாக நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். பாதகாதிபதி எப்போது பாதகம் செய்வார்? அதிக சுபத்துவத்தை அடைந்தால் பாதகம் செய்வார். கேந்திராதிபதி எப்போது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்வார்? கண்டிப்பாக அதிக சுபத்துவம் அடையும் போது அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகளை செய்வார்கள். இன்னொன்று, நான் இடையில் குறிப்பிடுவதைப் போல குருவிற்கும் புதனுக்குமே கேந்திர பாதக ஆதிபத்திய தன்மைகள் மிக அதிகமாக இருக்கின்றன, சுக்கிரனுக்கு இந்த அளவுக்கு இல்லை என்பதும், அதைப் போலவே லக்னத்திற்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் இல்லை என்பதும். லக்னம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது என்பதால் கேந்திராதிபத்திய தோஷத்திலிருந்து லக்னத்திற்கு விளக்கு இருக்கின்றது என்பதும், மற்ற 4, 7, 10 இடங்களில் குருவோ புதனோ வலுத்து அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில மட்டும்தான் கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகளை மிக மிக நெருங்கிய சுபத்துவத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி என்னுடைய வீடியோக்களில் சொல்லி வருகிறேன். அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த ஜாதகம் வந்திருக்கிறது.
ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஜாதகங்கள் எப்போதோ ஒருமுறை மட்டுமே கிடைக்கும். ஏன்னா லட்சத்தில் ஒருவருக்கு தான் கேந்திராதிபத்திய தோஷம் பலன் தரும்னு சொல்லியிருக்கிறேன். லட்சத்தில் ஒருவர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு 10 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 1000 பேருக்கு கூட கேந்திராதிபத்திய தோஷம் இருக்காது. இதெல்லாம் வெறுவெறு அபூர்வமான ஒரு நிலைமை. கேந்திராதிபத்திய தோஷத்தை பாதகாதிபத்திய தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. பாதகாதிபதி என்பவர் எந்த நேரத்திலும் பாதகத்தை பாதகாதிபதி நிலையாக செய்ய மாட்டார். ஜோதிடத்துடைய மிக அபூர்வமான ஒரு 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 சூழல் அமையக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதிரியான ஜாதகங்கள். இவர்கள் நம்முடைய உலகத்திலேயே மொத்தம் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500,000 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டவராக இந்த ஜாதகர் இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷத்தின் முழுமையான அமைப்பாக இந்த ஜாதகருக்கு 3 வயது முதல் புதன்தசை ஆரம்பம். இவர் ஜாதகர் என்னிடம் கேட்ட கேள்வி, ஐயா என்னுடைய ஜாதகத்தை யார் பார்த்தாலும் நான் மிகச்சிறந்த படிப்பாளி, நான் அப்படி படிச்சிருக்கிறேன் இப்படி படிச்சிருக்கிறேன் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கிறேன்றாங்களே, நான் ஸ்கூல் கூட தாண்டலையே, எனக்கு படிப்பே வரவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த ஏன் என்பது உங்களுடைய வீடியோக்களை பார்த்தவுடன் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதை போலவே நான் எடுத்தவுடனே கேட்டேன், கணக்குனா வேப்பங்காயான்னு கேட்டேன். கணக்கே வராதான், ஐயோ கணக்கு கிளாஸ்னால் ஓடி போயிடுவேன். கணக்கு கிளாஸ்னால் எகிரி குறித்து ஜன்னல் வழியாகவே சின்ன வயசில் ஓடி போயிடுவேன். சோத்தோரங்கள்லாம் எகிரிச்சு குறித்து ஓடி இருக்கிறேன். புதனின் அத்தனை காரகத்துவங்களும் அடிபட்டு போன ஜாதகம். சரி, உண்மை என்ன? கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் நான் பாவத்துவமாக இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போயிடும்னு சொல்லுவேன். பதகாதிபத்தியமும் அப்படித்தான். அதாவது இந்த புதனை செவ்வாயோ சனியோ இணைந்து பார்த்து இருக்கும் பொழுது, ஏதேனும் ஒரு நிலையில் தொடர்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் செயல்பட்டு இருக்காது. ஆனால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய துதியை 2வது நாளில் இருக்கக்கூடிய சந்திரன், இன்னும் பஞ்சமி திதியை விட்டு விலகாத சந்திரன் இங்கே இவரை பார்த்து மிகப்பெரிய அளவில் இவருடைய சுபத்துவத்தை அதிகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் இங்கே கேந்திராதிபத்திய தோஷ கிரகமான புதனை அதிகப்படுத்தி அதன் மூலமாக புதனின் கேந்திராதிபத்திய தோஷம் மிக வலுவான ஒரு நிலையை அடைகிறது என்பதற்காகத்தான் எப்போதோ அத்தி பூத்தார் போல வரக்கூடிய ஒரு உதாரண ஜாதகமாக இன்றைக்கு போட்டிருக்கிறேன். இந்த பாதகாதிபதி பாதகம்ன்ற போதே நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், ஆர்வலர்களாக இருக்கட்டும், என்னிடம் பலன் கேட்பவர்களாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிறது பாதகாதிபதி தசை, எனக்கு என்ன பாதகத்தை செய்யும் அப்படின்ற கேள்வியாக தான் இருக்குது. இப்படிலாம் கிடையவே கிடையாது. பாதகாதிபதி என்பவர் எப்போதோ, நான் பாதகம்னு சொல்கிறத இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே பாதகாதிபதியுடைய கான்செப்டை நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் புரிஞ்சிக்க முடியும். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு நடந்தது உண்மையில் பாதகம். அவர் ஜெயித்திருக்கவே வேண்டாம். அவர் ஜெயித்தவுடன் மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஜெயிச்சதிலிருந்து அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் 2-3 மாதங்களில் அவர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு உலகின் அத்தனை பெரிய மருத்துவர்களையும் அத்தனை பெரிய மருத்துவ வசதிகளையும் செய்து கொள்ளக்கூடிய தகுதியும் செய்து கொள்ளக்கூடிய வசதியும் இருந்தும் அவர் உயிரை காப்பாற்ற முடியாமல் கிட்டத்தட்ட 1-3 மாதங்கள் மருத்துவமனையிலேயே இருந்து அவர் மரணமடைந்தார் என்பது ஒரு பாதகம். எல்லாத்தையும் கொடுத்து ஆயுளை கொடுக்க முடியாமல் செய்து விட்டதே இந்த கிரகங்கள் அப்படிங்கறதுதான் இங்கே பாதகம். அதை அனுபவிக்க இயலாமல் அடாடா இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருந்திருக்கலாமே, ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கலாமே, அதற்காகத்தானே மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆயுள் பங்கம் என்கின்ற பாதகத்தை அங்கே அவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னமாகி இவர் 7வது இடத்து குரு ஆயுளை பறித்தார் என்பதுதான் உண்மை. அதை போலவே இந்த பாதக அமைப்புகள் உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக உருவாகும். பாதக அமைப்புகள் எப்பொழுதுமே உபய லக்னங்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு நிலையில வந்து சொல்லப்படும். குருவும் புதனுமே பாதகாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் மிகப்பெரிய ஒரு இந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார்கள். இங்கே இந்த ஜாதகத்திலும் இப்போது மேலே தெரியக்கூடிய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 வயதிலிருந்தே இவருக்கு புதன்தசை ஆரம்பம். அதாவது கல்வி பயிலக்கூடிய பருவத்தில் எல்லாம் பொருந்தி வர வேண்டும். ஒருவேளை இவருக்கு புதன்தசை 50 அல்லது 60 வயதுகளில் வந்திருந்தால் நிச்சயமாக இவர் படித்திருப்பார். இதுவும் ஒரு பாயிண்ட். தசாபக்திகளின் அடிப்படையில் சகலமும் அங்கே பொருந்தி வரும்போது தான் ஒரு அமைப்பு அப்படியே ஒன்றா முழுசா பிக்ஸ் ஆகும் அப்படின்றத தான் நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சுக்கணும்.
பருவம், நம்ம கல்வி பருவம் என்பது என்ன? ஒரு 20 வயதிற்கு உட்பட்ட வகைகள் தான். ஒரு 18-19 வயசுல படிச்சு முடிச்சிடறோம். ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து நான் வந்தா கூட ஒரு 20-21 டிகிரி வயசுல வந்து முடிச்சிடறோம். அப்ப 20 வயதுகளுக்குள் அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா அது எந்த பருவத்தில் நடக்க வேண்டும் என்பது அடிக்கடி விதின்றதை சொல்லுவேன். உயிர்காரகத்துவத்தை கொடுத்து ஜடக்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள். குருதசை நடக்கிறது என்றால் தந்தையாகக்கூடிய தாயாகக்கூடிய பருவத்தில் அந்த குருதசை வரும்போது ஒரு குழந்தையை கொடுத்து அதற்கான உன்னத அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சனி திசை கிழப்பருவத்தில் வருவதா பரவாயில்லை, நொண்ட வைக்கக்கூடிய காலை முடமாக வைக்கக்கூடிய வேலைக்காரனாக இருக்க வைக்கக்கூடிய சில அமைப்புகளை அப்போது அவர் செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் வயதற்கேற்ற வகையில செய்வார் என்பதன் வகையில 60-70 வயசுக்கு மேல கால் நொண்டியாகத்தானே ஆகணும், ஓட முடியாது, மெதுவாகத்தானே நடக்க வேண்டும், நிதானம் வந்துவிடும் இல்லையா? அதுபோன்ற அமைப்புகள்ல இங்கே புதந்தசை அவருக்கு பால பருவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜாதகருக்கு, திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகருக்கு 3 வயது முதல் 20 வயது வரைக்கும் நடந்த ஒரே ஒரு காரணத்தினால் இவர் பள்ளி இறுதி வகுப்பை கூட தாண்ட முடியாமல், இவருக்கு அந்த படிப்புல அந்த பள்ளி இறுதி வகுப்பு வரைக்குமே நான் வந்து தத்தி 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 வேண்டா வெறுப்பாகத்தான் நான் வந்தேன். அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார். எந்த ஜோதிடரிடம் போனாலும் நீங்கள் அப்படி படித்திருக்கிறீர்கள், இப்படி படித்திருக்கிறீர்கள் என்கின்ற நிலைமையில உங்களுடைய கேந்திராதிபத்திய தோஷ வீடியோவை பார்த்ததற்கு பிறகு எனக்கு பளிச்சுன்னு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் ஏன் படிக்கல, எனக்கு ஏன் கணக்கே வரல அப்படின்றது இங்க தெளிவாக தெரிந்து விட்டது அப்படின்னு மிக இதா சொன்னார். ஆக இந்த அமைப்பின் படி பார்த்தீர்களே ஆனால் புதன் தசையும் நடந்து புதன் சுபத்துவமாக பாபத்துவமின்றி தனித்து 4ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கு அதிபதியாகி அவரே அந்த கேந்திரத்தில் நின்று, இவர் இங்கே லக்னத்தில் நின்றார்னா லக்னத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை, கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் இல்லாமல் 10ஆம் இடத்தில் நின்றால் இது போன்ற அமைப்புகளில் தொழிலை கெடுப்பார். சரி, கேந்திராதிபதி என்ன செய்வார்? இருக்கின்ற கேந்திரத்தை கெடுக்கின்ற விஷயத்தை செய்வார். பாதகாதிபதியும் கேந்திராதிபதியும் இருக்கின்ற இடங்கள் மிக மிக முக்கியம் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். அந்த அமைப்பின்படி இங்கே கன்னியா லக்னமாகி அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர் அங்கே தொழிலை கெடுக்கின்ற வேலைகளை செய்வார். தனுசு லக்னமாகி 10ஆம் இடத்தில் அமர்ந்திரு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் கல்வி தாயார் போன்ற அமைப்புகளை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். மீன லக்னமாகி 10ஆம் இடத்தில் இருந்தால் ஆக பெரும்பாலும் அந்த 4 10ஆம் இடங்கள் கெடுகின்றன அப்படிங்கிறத இங்கே புதனாலும் குருவாலும் மனசுல வச்சுக்கிட்டாலே போறோம். இந்த அமைப்பின் அடிப்படையில் புதன் தசை 20 வயது வரை இவருக்கு நடந்த காரணத்தினால் இவர் பள்ளி இறுதி வகுப்பை கூட தாண்ட முடியாமல் புதனின் மிக மிக முக்கிய காரகத்துவமான கணிதம் சார்ந்த விஷயங்களே இவருக்கு வரல, கணக்கே வரல, கணக்கு வராத ஒரு தன்மை. புதன் வந்து 20 டிகிரியில் இருப்பார், அதை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சூரியனுடைய சாரம் வாங்கி 20 டிகிரியில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உத்திர நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார், வேறு எந்த விதத்திலும் அவருக்கு பாபத்துவ அமைப்புகளே இல்லை. 4 டிகிரிக்குள்ள 14 டிகிரியில் அமைந்திருக்கின்ற சந்திரன் 6 டிகிரி பார்வையாக புதனை பார்த்து மேலும் சுபத்துவப்படுத்துகிறார். இந்த காரணத்தினால கேந்திராதிபத்திய தோஷம் அதனுடைய திசையில் செயல்படும் என்கின்றதன் அடிப்படையில் பாதகாதிபதியாக இருக்கட்டும் கேந்திராதிபதியாக இருக்கட்டும் எந்த ஒரு சம்பவமும் எப்போது நடக்கும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மிக உறுதியாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையின் அடிப்படையில் இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் புதன் திசையில் முழுக்க முழுக்க செயல்பட்டு அவரை வந்து படிக்கவே விடலை, பள்ளியிறுதி வகுப்பு தாண்டலை. கணக்கு என்றாலே மிக அலர்ஜி, புதன் சார்ந்த கணிதம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் அவருக்கு வரவில்லை. அதனை அடுத்து வருகின்ற கேது திசை, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியின் பார்வையை வாங்கிய கேது ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை தரமாட்டார்கள் என்பதன் அடிப்படையில் தற்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கேது திசையும் சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை வாங்கி 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நல்ல பலன்களை செய்யல. சரி, இந்த ஜாதகர் என்ன தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீர்களே ஆனால் நான் எடுத்த உடனே சொல்லிடுவேன், சுபத்துவ என்னுடைய சுபத்துவ ஒருவருடைய ஜாதகத்தில் எண்ணங்கள் சுபத்துவ கிரகத்தின் அடிப்படையிலேயே இருக்கும், தொழில்களும் எண்ணங்களும் அதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது 100க்கு 100 சரியாக இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். இங்கே நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளில் தான் இருப்பார் அப்படின்றத வச்சு, சந்திரன் தான் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறது. நீர் சார்ந்த தொழில்களில் காய்கறி, விவசாயம், பழம் போன்ற அமைப்புகள்,
மேற்கொண்டு பைப்பு சம்பந்தமான ஏதாவது நீர் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? அது ஏன்னா வயசு சின்ன வயசு தானே, 28 27 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆமாங்க ஐயா, தென்னை இளநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறேன். இளநீர் தான் எனக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம். இளநீர் சம்மந்தப்பட்ட இது பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாலை வச்சு பால் வியாபாரத்தை தான் நான் வந்து பெரிய ப்ராஜெக்டாக எதிர்காலத்தில் பண்ண போகிறேன். பால் பண்ணலாமா அப்படின்றத, பால் எனக்கு கை கொடுக்குமா என்பதற்காகத்தான் இப்போது நான் இளநீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறேன். அது நஷ்டங்களை, ஏன்னா கேதச நஷ்டத்தை தான் கொடுக்கும், நஷ்டங்களை கொடுத்து ஓரளவுக்கு பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கவில்லை. அடுத்து வந்து பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம், பால் பண்ணை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 3-4 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் பண்ணலாமா அப்படிங்கிறதற்கான கன்சல்டேஷனாக தான் இப்போ இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய எத்தனை சுபத்துவ விதிகள் எத்தனை அளவு துல்லியமாக இங்கே இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் புதந்தசை இவருக்கு முடிஞ்சிட்டதுனால இனிமேல் கேந்திராதிபத்திய தோஷம், வாழ்நாள் முழுக்க கேந்திராதிபத்திய தோஷம் என்பதை, சில நிலைகளில் அந்த ஆதிபத்திய தோஷம் காரக தோஷம் எப்போது செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதாவது ஆதிபத்தியம் என்பது, ஆதிபத்தியம் என்பது தசையிலும், காரகம் என்பது வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் என்பதையும் ஒரு விதியாக சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் கேந்திராதிபத்திய தோஷம் இவருக்கு புதன் திசையிலேயே முடிந்து விட்டது. அதனை அடுத்து வரக்கின்ற சுக்கர திசை, சுக்கரன் வந்து 3rd இடத்தில் இருக்கிறனால இவருக்கு அந்த பால் பண்ணை தொழில் எந்த அளவிற்கு கைகொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஆகவே ஒரு கேந்திர ஆதிபத்தியம் என்பது எப்போதோ அபூர்வமாக மட்டுமே ஒருவருக்கு செயல்படக்கூடியது. அந்த ஒரு முனையில் எப்போது அதிக சுபத்துவமாக அந்த கேந்திராதிபத்திய கிரகம் செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதன்மையாக லக்னத்திற்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் இல்லை. ஒரு கேந்திர கிரகம் இன்னொரு கேந்திரத்தில் வெறுமனே அமர்ந்திருந்தால் நிச்சயமாக கிடையாது. ஆட்சியோ உச்சமோ பெற்று லக்னம் தவிர்த்து 4, 7, 10 இடங்களில் குருவும் புதனும் அமர்ந்திருக்கும் பொழுது மட்டுமே மிக முழுமையான பாபத்துவமின்றி சுபத்துவமாக, கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தான் கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது செயல்படுகிறது. சுக்கிரன் சிம்மலக்னத்திற்கு, பெரும்பாலும் சிம்மலக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். சிம்மலக்னத்திற்கு 10ஆம் இடத்திலும், 4ஆம் இடமாகிய கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலையும், 4ஆம் இடத்துல அவர் திக்பலமும் அடைவார். இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கிரன் அபூர்வமாக கேந்திராதிபத்திய தோஷத்தை மிகுந்த சுபத்துவமாக இருக்கும் பொழுது செய்கிறார். சரி, அப்போ கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு விதி விளக்கு என்ன? அந்த தோஷம் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன என்பதற்கு, நான் பாவகத்தின் அடிப்படையில் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்ட கிரகம், குருவோ புதனோ சுக்கிரனோ இவர்கள் மூவரும் அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறையும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்ய மாட்டார்கள், அதற்கு மாறாக நல்ல பலனை தருவார்கள் என்பதை விதியமும் சொல்லியிருக்கிறேன். அதாவது 4ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 இருப்பது, 10ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 பாவத்பாவகத்தின் அமைப்பின் அடிப்படையில் அவர்கள் இருக்கும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுமையாக செய்ய மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு விதிவிலக்காக இருக்கும். ஆகவே மிக அபூர்வமாக செயல்படக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஒரு சரியான விளக்கமாக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.